மத்திய அரசின் கைக்கூலியாக செயல்படும் அதிமுகவை வரும் தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். ஆண்டிப்பட்டி நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மல்லை சத்யா பேச்சு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தேனி மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்த மல்லை சத்யா பேசுகையில், விவசாயிகள் நாடு முழுவதும் பெரும் துயரத்தில் இருப்பதாகவும், அவர்களை ஈர்க்கும் விதத்தில் மத்திய அரசு 3 வேளாண் சட்டங்களை இயற்றி இந்த நாடு விவசாயம் அடிப்படையாக கொண்ட நாடு என்பதை மத்திய அரசு மறந்துவிட்டது என்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். விவசாயிகளை அழைத்து பேசக்கூட நேரமில்லாத பிரதமர் நாட்டை ஆண்டு வருகிறார் என்றும், அவர்களுக்கு கைக்கூலியாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும், வருகின்ற தேர்தலில் பொதுமக்கள் உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்றும், அதிமுகவை தோற்கடித்து தமிழகத்தையும் இந்திய திருநாட்டின் காத்திட மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும், அதற்கு திமுகவிற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று தேனி மாவட்டத்தில் மதிமுகவினர் உரிய ஒத்துழைப்பு உறுதுணையாக இருக்கும் என்றும் நல்க வேண்டும் என்றும் பேசினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேனி மாவட்ட நகர ஒன்றிய அளவிலான மதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.